அக்னிச்சருகு ஆர்மி அண்ட் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. உணவு மற்றும் இலவச தங்கும் வசதியுடன் உடற்தகுதி தேர்வு மற்றும் எழுத்து தேர்வுகளுக்கான பயிற்சிகள் ஒரே இடத்தில் வழங்கப்படுகிறது. நாளை என்றும் நம் கையில் இல்லை. அப்படியே ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் மோட்டிவேஷனலா அப்படியே வைபை ஏற்படுத்திட்டு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, கண்டென்ட்டுக்குள்ள போ. பாட வேணாம்ன்றியா? அதெல்லாம் வேணாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரெக்டா இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிருவோம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்றவங்களா இருக்கட்டும், இல்ல யூடியூப் சேனல் ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இருக்கும். கேளுங்க. ஏன்னா இதை ஏன் நான் பேசுறேன்னா, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து நமக்கு வந்து நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன்னா நான் கண்டென்ட் போட்டுட்டே தான் நான் இருக்கிறேன், ஆனா சேனல் ரீச் ஆக மாட்டேங்குதுன்னா நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, எங்களுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. நான் என்னதான் உங்க சேனலுக்கு நான் ப்ரொமோட் பண்ணாலுமே அது வந்து எனக்கு என்ன பிடிச்ச ஒரு 10 பேர் வேணா அந்த அதை போய் பார்த்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பாங்களே தவிர, நீங்க ஒரிஜினலா உங்க கண்டென்ட்டை போட்டு நீங்க ஆடியன்ஸ கவர் பண்ற போது வர பவர் வந்து வராது, அது வேஸ்ட். அது நிறைய பேர் பணம் வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணி தரேன்னா சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க போடுற கண்டென்ட் வந்து தரமா நீங்க போட்டீங்கன்னா அது கண்டிப்பா மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்து உங்களை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்க சேனல் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான். இதுக்கப்புறம் வந்து யாரையுமே நம்பி ஏமாறாதீங்க, காசு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணி தராங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ப்ரொமோஷன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 1000-2000 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாலுமே மக்கள் உங்க வீடியோ விரும்பினா தான் அது எல்லா இடத்துலயும் ரீச் ஆகும். ரீச் ஆனா தான் நீங்க அந்த யூடியூப் எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சீங்களோ அதை சக்சஸ் பண்ண முடியும். நீங்க அவங்க சரி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணி கொடுத்துட்றாங்க, 4000 வாட்ஸ்அப்ஸ் வந்துருச்சு நமக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வேஸ்ட். அதை வச்சு என்ன பண்ணிட முடியும்? நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. மக்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் நீங்க உங்க கோலை அச்சீவ் பண்ண முடியும். அதை மொதல் தெரிஞ்சுக்கங்க. யூடியூப்ல இப்ப நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வேணா நான் கொடுக்குறேன். ட்ரிக்குன்னா இந்த இப்படி பண்ணா அப்படி போயிட முடியுமா, அப்படி வியூஸ் வந்துருமா, அப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருமா, அப்படியெல்லாம் கிடையாது. எங்க ஆரம்ப காலகட்டத்தில் நாங்க வீடியோ போட்டிருக்கோம்ல அதை ரீகேப் பண்ணி காமிக்கிறோம். எப்படி எப்படி வீடியோ போட்டிருக்கோம்னு பாருங்க. அதாவது வெறும் 4000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின போன், அதை வச்சு தான் நாங்கள் வீடியோவே எடுக்கிறோம். அதை வச்சு வீடியோ எடுத்து அதில் ஒரு கண்டென்ட் ஏதாவது ஒன்று வச்சு எடிட் பண்ண தெரியாது, அந்த டப்பிங் பண்ண தெரியாது. டைரெக்டாக எடுக்கிற வீடியோவை அந்த கட்டிங்கு அது மட்டும் பண்ண தெரியும். மேலே மியூசிக் யூசிக் ஏதோ அதுவும் சரியாக வைக்க தெரியாது. ஏதோ முடிஞ்ச அளவு வச்சு வீடியோ போட்டுட்டே தான் வந்தோம் ஆரம்ப காலத்தில். ஏன்னா ஃபஸ்ட் இதை எதுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன்னு கேளுங்க. நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா முதல் நம்மகிட்ட குவாலிட்டியான கேமரா வச்சுக்கிறணும், குவாலிட்டியான லேப்டாப் வச்சுக்கிறணும், எல்லாம் குவாலிட்டியாக வாங்கி வச்சிடணும். நிறைய வாங்கி வச்சா தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி காசை வேஸ்ட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா முதல்ல வந்து நீங்கள் யூடியூப் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் தேர்ந்தெடுத்து முன்னேற அதை நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஆக்க விரும்புகிறீங்க, அதில் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மொதல் வந்து சும்மா சாதாரணமாக உங்ககிட்ட இருக்கிற ஃபோனில் வச்சே நீங்கள் வீடியோ எடுக்கலாம். உங்கள் கண்டென்ட்டு நல்ல தரமான கண்டென்ட்டை ஒரு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு எடிட் பண்ண கற்றுக்கிட்டு உங்கள் சாதாரண ஃபோனை வச்சே சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எடுத்து போடுங்க. இப்படி போட்டால் தான் பார்ப்பாங்க, இப்படி போட்டால் தான் பார்ப்பாங்க, நமக்கு தான் டான்ஸ் ஆட தெரியாது, நம்ம டான்ஸ் ஆட தெரிஞ்சால் தானே வீடியோவில் ஃபேமஸ், அதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன வரும், நீங்கள் நெல் குத்துவீங்களா நல்லா, அதை எடுத்து போட்டு விடுங்க. அதாவது அன்றாடு நீங்கள் டெய்லி ஒரு கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இதைத்தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நீங்கள் அன்றாடு என்ன பண்ணுவீங்களோ அதையே எடுத்து வீடியோவாக போட்டாலும் ரெகுலராக போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வியூஸ் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அதாவது அந்த மாதிரி நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை கில்லி விளையாடுறது உங்களுக்கு நல்லா வருமா, அதை ரெகுலராக அதில் ஏதாவது புதுமையாக ஏதாவது ஒன்று செஞ்சு அதை ரெகுலராக எடுத்து போடுங்க. கண்டிப்பாக அதுக்கும் ஒரு பீப்புள் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்க தான் செய்வாங்க. அந்த மாதிரி எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கான்ஃபிடென்ட்டோட விடாமுயற்சியோட செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா
இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். நம்ம பழைய வீடியோவை ரீகேப் பண்ண போகிறோம். நம்ம எடுத்திருக்கிற வீடியோஸு மொதல் எப்படி எடுத்திருக்கோம், எப்படி எடிட் பண்ணியிருக்கோம், எப்படி அப்லோடு பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோவில் பாருங்கள், எந்த பெருசாக குவாலிட்டி இருக்காது, பெருசாக அது எடிட்டிங் இருக்காது, ஆனால் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜ் அது அப்படியே போட கிட்டத்தட்ட 100 வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த வியூஸே வர ஆரம்பிச்சிச்சு. அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு கொஞ்ச நாளில் இந்த ஒரு வீடியோ, இந்த வீடியோவை பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள், இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம், எப்படி எடிட் பண்ணியிருக்கோம், இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மேடம் ஒரிஜினல் துப்பாக்கி மேடம், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வேறு மேடம். மேடம் ஒரே ஒரு முறை கொடுங்க மேடம், துப்பாக்கியை கையில் மட்டும் பிடிச்சி பார்த்துறேன் மேடம், ப்ளீஸ் மேடம் கொடுங்க மேடம். இந்தாங்க உடனே கொடுத்துனானா எதுவுமே விக்கவே இல்ல மேடம், ஒரு ஈவினிங் வரீங்களா, நிறைய விற்று காசு எடுத்து வச்சுருக்கேன், வந்து வாங்கிட்டு போயிருங்க மேடம். ஈவினிங் வருதேன், மொத்த காசு எடுத்து வச்சுருக்கேன் சரியா. பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் தான், அனுபவம். இந்த வீடியோலாம் நான் போடும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக வியூஸ் ஒன்றும் போல, 5 வியூஸு 6 வியூஸு 7 வியூஸு 8 வியூஸு, அதிகபட்சமாக போனால் ஒரு 10 வியூஸ்க்குள்ளே தான் போகும். அவ்வளோதான் எங்கள் வீடியோ. உங்களுக்கு சந்தேகம் மறந்தால் இன்னொரு வீடியோ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த டைமில் எங்களுக்கு ஒரே ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட் கூட வராது, ஒரே ஒரு லைக் வந்துருச்சு. அந்த நேரத்தில் நானும் எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணோம், அந்த வீடியோவை பாருங்கள். ஏய் சுமதி, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் வந்துருக்குது சுமதி. எங்கே கொடு பாப்பா, சீதா ஒரு லைக் நான் தான் போட்டேன். அதான் பார்த்தேன், நம்ம வீடியோவுக்கு போய் யார் லைக் போட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். கடைசி வரலையும் நம்ம ரெண்டே பேர் லைக் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்ட வேண்டியது தான் நம்ம வீடியோவுக்கு. மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணு, அப்போ தான் ரிப்ளை கமெண்ட் போட்டு கமெண்ட் அதிகரிக்கும் சரியா. இதெல்லாம் ஒரு குழப்பு போடிப்போ, இன்னைக்கு இதெல்லாம் ஒரு குழப்பான்னு கேட்டு போகிற நீ. ஒரு நாள் பார், வெறும் 100 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறேன்னா 100K சப்ஸ்கிரைபர்ஸை கண்டிப்பாக பிடிச்சி காட்டுறனா இல்லையா பாரு. கான்ஃபிடென்ஸ் டி கான்ஃபிடென்ஸ். இந்த வீடியோ எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 லைக் தான் விழுந்திருக்குது அந்த வீடியோக்கு, அந்த அதுக்கு முன்னாடி வீடியோக்கு 1 லைக் தான் விழுந்திருக்குது. அந்த 1 லைக் விழுந்ததுக்காக நாங்க என்ன பண்றோம், அதோ ஒரு கலாய்ச்சி ஒரு காமெடி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணோம். இந்த வீடியோ பண்ணுறது பண்ணுறப்ப அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த வீடியோவுக்கு 1 லைக் தான் விழுந்துருச்சு. இந்த இதை பண்ணோம் பாருங்கள், இந்த வீடியோவுக்குமே அந்த 1 லைக்கோ 2 லைக்கோ தான் விழுந்துச்சு. ஆனால் நான் அந்த சொன்ன அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது ஆனால் இது ஒரு நாளைக்கு 100K சப்ஸ்கிரைபர்ஸாக மாறும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1000K சப்ஸ்கிரைபர்ஸை நெருக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நெருக்கி பிடிச்சிட்டோம்னா 1000K சப்ஸ்கிரைபர்ஸை பிடிச்சிக்கிறோம். 100K சப்ஸ்கிரைபர்ஸை பிடிப்போன்னு சபதம் போட்டேன், ஆனால் 1000K சப்ஸ்கிரைபர்ஸை நெருக்கி கொண்டு வந்துட்டோம். ஏன்னா இதுக்கு என்ன காரணம்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதாவது விடாமுயற்சி. கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதும், நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும், முயலாமை ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது களத்தில் நின்று ஜெயிக்கிறவும் பேரும் இருக்கும், தோக்கிறவும் பேரும் இருக்கும், ஆனால் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு கை தட்டிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போகிறவங்க பேர் எங்கேயுமே இருக்காது. அதுதான் நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களால் முடியும், உங்களை மட்டும் நம்புங்க, வேற யாரையுமே நம்பாதீங்க,
உங்களை நம்புங்க. ஓ நமக்கு இப்படி ஒரு சேனல்காரங்க தெரியும், இவங்க கிட்ட சொல்லி நம்ம சேனலை ஈஸியாக ப்ரமோட் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் எக்காரணத்தை கொண்டு நம்பிடாதீங்க. ஏன்னா 100,000 பேர் பார்த்தாலும் 100 பேர் உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது அபூர்வம் தான். ஏன்னா என் சேனல்லே நான் இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பித்து என் சேனல்லே அந்த சேனலுக்கு ப்ரமோட் பண்ணி பார்த்தேன், வெறும் ஒரு 200 பேர் 300 பேர் தான் என் சேனலுக்கே. இந்த சேனல்லேருந்து இன்னொரு சேனல் என் சேனல் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கே ஒரு 400 பேர் 300 பேர் தான் வந்தாங்க. அப்போ பார்த்துக்கங்க அடுத்தவங்க சேனலுக்கு எப்படி இதாகும். நீங்கள் ஓனாக முயற்சி பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும், உங்களால் முடியாமல் இல்லை, ஏன்னா முடியும், ஏதாவது என்னால் பண்ண முடியும்ன்றதுனால தான் நீங்கள் அந்த யூடியூப்பில் ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னே உள்ளே வந்திருப்பீங்க. கரெக்டாக உங்களால் ஏதாவது ஒன்று பண்ண முடியும், பண்ண முடியும்ன்றதுனால தான் நீங்கள் யூடியூபுக்குள்ளே வந்திருப்பீங்க. அது என்ன அப்படின்றத நீங்கள் தான் தேடணும். நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன முடியுன்றதை யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம இங்கே இருக்கோம், இதை வச்சு என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதிலே ஒரு கண்டென்ட்டை உருவாக்கி அதை மக்களுக்கு ரசிக்கிற வகையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நாளைக்கு ஒரு பெரிய ஸ்டார் தான், பெரிய ஸ்டார், பெரிய யூடியூபர். உங்கள் கனவை வந்து யாராலுமே இந்த உலகத்தில் தடுக்கவே முடியாது. அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி தான், கனவு காணுங்க, கனவு காண்றதோடு நிப்பாட்டுறாதீங்க, அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போக முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களாலையும் சாதிக்க முடியும், உங்களாலையும் ஜெயிக்க முடியும். கடைசியாக ஒன்றமுன்னு சொல்லி இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். உங்களால பறக்க முடியாதுன்னு கவலைப்படாதீங்க, ஓடுங்க, உங்க இலக்கு அடையிற வரைக்கும் நீங்க ஓடுங்க. வர்ற சுமதி தத்துவம் எல்லாம் சொல்ற, பரவாயில்ல தேறிட்ட. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.